வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்3 சொல்யூஷன். டிஎன்பிசி குரூப் 4 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் 2018 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கோட அனலிசிஸ் பார்க்க போகிறோம். என்ன ரேங்க் வரை வேலை கிடைக்கும், எந்த நாள் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனலைசேஷன், அதாவது ஒரு அசியூம்ஷன் தான். எப்படி இவ்வளோ நாள் போயிட்டுருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்கேன். மேபி இது பாசிபிலிட்டிஸ் இதுக்கு முன்னாடியும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதோட ஒரு நாள் முன்ன பின்னாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போவோம். இந்த வீடியோஸை ஃபர்தராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டு கேண்டிடேட்ஸ் அனலைசேஷன் அப் டு 25 ஜனவரி, அதாவது 25 ஜனவரி வரைக்கும் எப்படி ஃபில்லப் ஆச்சுன்னு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அனலைசேஷன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து மொத்தம் 400 பேர் கூப்பிட்டதில் 120 பேர் தான் வந்து வந்திருக்காங்க. அதாவது 400 பேரில் 350 பேர் தான் நம்ம காமன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, பாக்கி இல்லை. நம்ம போட்டது பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் டேர்ன், அதாவது இது வந்து இதுக்கு மட்டும், அதாவது ஃபில்லப் மட்டும் போட்டிருக்கேன். அப்படி 84 பேர் ஃபில்லப் ஆகியிருக்காங்க. 9 பேர் பிசி ஜென்ரல், 13 பேர் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 4 பேர் எம்பிசி ஜென்ரல், 7 பேர் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 2 பேர் எஸ்சி ஜென்ரல், 1 எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், யாருமே இல்லை. அதாவது அந்த 120 பேருக்கு அந்த கவுண்டிங்கில் 120 பேர் வராது. ஏன் வராதுன்னா நான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் எடுக்கல, அதாவது டெசிடட் விடோ அவங்கெல்லாம் நான் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா அது ஃபர்தராக இன்னும் டெப்த்தாக போகுங்கிறக்காக நான் இது போட்டிருக்கேன், சரிங்களா. அதே எப்படி பார்த்தீங்கன்னா 335 பேர் எடுத்திருக்காங்க. அந்த 335ஓட ரேஷியோ தான் 155, 43, 58, 15, 38, 8, 12. இப்படி தான் ஃபில்லப் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். நான் கிளப் பண்ணியிருக்கேன் ஜிடி, அதாவது ஜிடிஜியும் ஜிடி விமனையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதே போல் ஜிடிஜி பிஎஸ்டிஎம்மும் ஜிடி விமன் பிஎஸ்டிஎம்மும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அந்த ரெண்டே கிளப் பண்ணி ஒன்றா கொண்டு வந்திருக்கேன் நான். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும், சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் டெப்த் கால்குலேஷன் நாளைக்கு நான் போட்டுறேன். சும்மா இப்போதைக்கு ஒரு நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்கிறக்கா ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த 386, 77, அதாவது 23ஆம் தேதி 387 வந்திருக்காங்க, 24ஆம் தேதி 386, 25ஆம் தேதி 386. இதே ரேஷியோ தான் இருக்கும் இனிமேல். இனிமேல் ஃபுல்லாக போகிற கவுன்சிலிங்லாம் நியர் அபவுட் 390 அந்த ரேஷியோவில் தான் இருக்கணும், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இதான் 25ஆம் தேதி ஃபில்லப் பண்ண லாஸ்ட் வேகன்சி. ஜென்ரல் ஜிடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜியில் வந்து விமானம் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா 110, 22, 100, 19, 58, 22, 36, 5. ஜென்ரலாக இப்போ நடந்துட்டுருக்க கவுன்சிலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விமன் எம்ப்ளாயிஸ் தான் ஜாஸ்தி, விமன் கேண்டிடேட்ஸ் தான் ஜாஸ்தியை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இப்போ வாங்க அனலைசேஷனுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 28, 29 எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 390 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபில்லப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜி, அதாவது இந்த ஜென்ரல் ஜியும் விமனும் சேர்த்து 90 வேக்கன்சிஸ் வரைக்கும் ஃபில்லப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு 30 இந்த மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டிஎம் ரெண்டும் சேர்த்து பிசி 90, பிசி பிஎஸ்டிஎம் 30, எம்பிசி ஜி ஜென்ரல் 75, எம்பிசி பிஎஸ்டிஎம் 25, எஸ்சி ஜென்ரல் 35, ஒரு எஸ்சிஜி பிஎஸ்டிஎம், எஸ்டியில் ஒரு 6, எஸ்டி ஜேஎஸ் பிஎஸ்டிஎம்ல 2, பிசி முஸ்லீமில் ஒரு 5, ஒரு 2. இதெல்லாம் போச்சு. அதாவது இந்த 390ங்கிறது இந்த ரேஷியோக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வேகன்சி 300 இருக்கும். அப்புறம் 101, 387, 137 அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த 28ஆம் தேதி இந்த வேகன்சி இப்படி ஃபில்லப் ஆச்சுன்னா பேலன்ஸ் வேகன்சி இவ்வளோ இருக்கும். இந்த ரேஷியோ இந்த செகண்ட் காலமில் இருக்க இந்த 300, 181, 187, 139, 191, 97, 395, 82, 23, 46, 62, 63 அப்போ பேலன்ஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1874 அன்ஃபில்டாக வரும். அதுக்கடுத்து 29ஆம் தேதி இதே 390 பேர் வந்தாங்கன்னா ஜென்ரல் ஜிடியில் ஒரு 90 பேர் போயிட்டாங்கன்னா 210 பேலன்ஸ் வரும். அதே போல் 25 போச்சுன்னா இங்கே 71 வரும். அதே போல் பிசி ஜென்ரலில் ஒரு 85 போச்சுன்னா இங்கே 297 வேகன்சி வரும். பிசி ஜிபிஎஸ்டிஎம்ல 75 போச்சுன்னா அங்கே 109, 109, எம்பிசியில் 75 போச்சுன்னா 226. இப்படி இந்த ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 388, 90ங்கிறத நான் 388 போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1484 போஸ்ட்டு 29ஆம் தேதி பேலன்ஸ். இப்போ 30, 31 ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு 80 பேர் வந்தாங்கன்னா பேலன்ஸ் 130 இருக்கணும். ஜியில் வந்து 25 பேர் இருந்தாங்கன்னா பிஎஸ்டிஎம்ல 46 இருக்கணும். அதுக்கடுத்து பிசி ஜென்ரலில் 90 பேர் வந்தாங்கன்னா 207 பேர் இருக்கணும். பிசி ஜிபிஎஸ்டிஎம்ல 30 பேர் இருந்தாங்கன்னா 79 வேகன்சி இருக்கணும். எம்பிசியில் 75 பேர் வந்தாங்கன்னா 151 இருக்கணும். எம்பிசி ஜிபிஎஸ்டிஎம்ல 25 பேர் வந்தாங்கன்னா 47 இருக்கணும். எஸ்சி ஜென்ரலில் 40 இருந்து வந்தால்
320 பேலன்ஸ் இருக்கும். எஸ்சி ஜிபிஎஸ்டிஎம்ல 10 பேர் வந்தாங்கன்னா 62 இருக்கணும். எஸ்டியில் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 7 பேலன்ஸ் இருக்கும். எஸ்டிஜியில் ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா 39 இருக்கணும். பிசி முஸ்லீமில் ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா 52. பிசி முஸ்லீம் ஜிபிஎஸ்டிஎம்ல 3 பேர் இருந்தாங்கன்னா அங்கே வேகன்சி 18. மொத்தம் பேலன்ஸ் வேகன்சி 30 டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1096 வரணும். அதே போல 31 இதே ரேஷியோ அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணோம்னா, இங்கே என்ன வந்தாங்களோ அதே அப்படியே ஷிஃப்ட் பண்ணோம்னா, பேலன்ஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா 50, 21, 117, 49, 76, 282, 250, 52, 2, 34, 47, 75, 76, 75, 77, 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
113 வேகன்சிஸ் இருக்கணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசேஷன், ஒரு கால்குலேஷன் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு அனலைசேஷன் மட்டும்தான், இது உண்மை கிடையாது, சேஞ்சஸ் ஆகும், கிட்டத்தட்ட இதை ஒட்டி முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1, 4, 5 இந்த 3 நடக்கப்போகுது அடுத்த வாரத்தில், சரி அடுத்த வாரத்தோட எண்ணில் 1, 4, 2, 3 இல்லை 4, 5 நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த 1 ஜென்ரலும் பிசியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். எம்பிசி ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்ம போட்ட கணக்கு படி பார்த்தா 6-2 பேலன்ஸ் இருக்குது. மற்றது படி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிசி முஸ்லீமுக்கு மட்டும் வேகன்சி இந்த 1 உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1 வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு பிசி எல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த எம்பிசி ஒரு 4 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எம்பிசியில் இருக்க கேண்டிடேட்ஸ் ஒரு 4 கொஞ்சம் பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டி பிசி அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்டியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5, 6, 6 எல்லாம் முடிஞ்சிடும். எஸ்சியும் பிசியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா 8 எல்லாமே காலி ஆயிரும். சரிங்களா, இதுதான் ஒரு அனலைசேஷன், நம்ம போட்டிருக்க ஒரு அனலைசேஷன். இப்போ அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி சான்சஸ். ஜென்ரலுக்கு ஜென்ரலும் பிசியும் ஒன்றா பண்ணாங்கன்னு ஒன்றா தான் ஒரு மேக்ஸிமம். 1 வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 1, 2 கூட இருக்குது வாய்ப்பு இருக்கும். எம்பிசிக்கு வந்து 4, 5 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 கண்டிப்பாக 5 வரைக்கும் வாய் 4 வரைக்கும் இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்குது. 4, 5 எஸ்சிக்கு ஒரு 8, எஸ்டிக்கும் 6, பிசி முஸ்லீமுக்கு ஒரு 8 வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம பண்ண ஒரு கால்குலேஷன். இன்னும் டெப்த் கால்குலேஷன் நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபர்தராக ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் எஸ்ரி சொல்யூஷன்.